வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 பெறவில்லையா? இதை செய்தால் போதும். பிஎம் கிசான் நிதி திட்டத்திற்கான 16வது தவணையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டுள்ளார். பிஎம் கிசான் யோஜனா மூலமாக பலன் பெறக்கூடிய கோடிக்கணக்கான விவசாய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஒருவேளை உங்களது பெயர் பிஎம் கிசான் பலன் பெறுவோர் பட்டியலில் இல்லாத பட்சத்தில் உங்களது ஆதார் கார்டு பயன்படுத்தி உங்களுடைய இயக்க வீச்சு நிலையை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் kisan.government.in என்ற போர்ட்டலுக்கு லாகின் செய்ய வேண்டும். பிஎம் கிசான் திட்டத்தின் தகுதி பெற்ற விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் 6000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் ஒரு சில விவசாயிகளுக்கு இன்னும் 2000 ரூபாய் பணம் கிடைக்கவில்லை. ஒருவேளை நீங்களும் அவர்களில் ஒருவராக இருந்தால் அது சம்பந்தமாக எப்படி புகார் எழுதுவது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். பிஎம் கிசான் எஃப்ஏக்யூக்களின் அடிப்படையில் ஃபார் எனி குவாரிஸ் அதன் அடிப்படையில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட 4 மாத காலத்தில் அந்தந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசுகள் அப்லோடு செய்த பலன் பெறுவோர் பட்டியலில் உள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த 2000 ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது. அந்த 4 மாதங்களுக்கான தவணை அல்லது அடுத்தடுத்த தவணை நீங்கள் பெறாத பட்சத்தில் அதற்கான காரணம் கண்டறியப்பட்டு ஒருவேளை இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பலன் பெறுவதற்கு தகுதி பெறுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மொத்த தவணை தொகையும் வழங்கப்படும். எனினும் புகாரை பதிவு செய்வதற்கு முன் பலன் பெறுவோர் பட்டியலில் தங்களது பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். பலன் பெறுவோர் பட்டியல் பெயரை சரிபார்ப்பது எப்படி? பிஎம் கிசான் யோஜனா pmkisan.government.in என்ற அதிகாரப்பூர்வ போர்ட்டலுக்கு செல்ல வேண்டும். ஹோம் பேஜில் காணப்படும் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை டேப்பை கிளிக் செய்யுங்கள். பின்வரும் ஆப்ஷன்களில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஆதார் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் அல்லது மொபைல் நம்பர். கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்யவும். பலன் பெறுவோரின் பட்டியல் இப்பொழுது உங்களுக்கு பார்க்க முடியும். தவணை பணம் கிடைக்காதவர்கள் புகாரை பதிவு செய்யலாம். இது குறித்து புகார் அளிப்பதற்கு நீங்கள் கீழுள்ள எண்ணிற்கு ஃபோன் செய்யலாம் அல்லது இமெயில் அனுப்பலாம். இமெயில் அனுப்புவதற்கு pmkisan@government.in அல்லனா pmkisan.funds@government.in அப்படின்ற நம்பர் அனுப்பலாம். உதவி தொலைபேசி எண்கள் வந்து அந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பரு, அதே மாதிரி இலவச தொலைபேசி எண்களும் அந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ரூபா கிடைக்கலனா அதுக்கான பலன்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.